டெக்கின் தமிழ் நியூஸ் 50வது எபிசோடுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இதேமாதிரி வாரம் வாரம் முக்கியமாக டெக் நியூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வியூவர்ஸ்க்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக ஸ்டேட்டஸாகவோ இல்லை மெசேஜாவோ ஷேர் பண்ணிடுங்க. சாம்சங்கோட கேலக்ஸி J5 மற்றும் J5 Pro ஆகிய 2017 மாடலில் வந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் ரெண்டுக்கும் ஆண்ட்ராய்ட் 9.0 அப்டேட் வந்து கிடைக்க இருக்குது. இந்த அப்டேட் வந்து லேட்டஸ்டான சாம்சங்கோட 1UI பேஸ் பண்ணி இந்த அப்டேட் வரப்போகுது. இந்த அப்டேட் வந்து வைஃபை அலையன்ஸில் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்க காரணத்தில் கூடி விரைவில் இந்த அப்டேட் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உலக அளவில் ரெட்மி நோட் 7 சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன் தடவை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து விற்றுக்கிறதாக அஃபிஷியலாக ஷாமி நிறுவனம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரெட்மி நோட் 7, 7 Pro மற்றும் 7S ஆகிய 3 ஸ்மார்ட் ஃபோன்களும் லான்ச் ஆகி ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ உலக லெவலில் 15 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன்களை வந்து வித்தி தீர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட C2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரியல்மி நிறுவனம் இந்த C2 ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே வந்து வித்தி தீர்ந்திருக்கிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியாவிலிருந்து 9 PureView ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக சேல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து 49,999 அப்படிங்கிற ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து ஆரம்பிக்குது. அதை 6GB ரேம் வித் 120GB வெர்ஷன் வந்து இப்போ சேல்க்கு விற்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நோக்கியாவோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக செய்யிட்டுருக்கு. ஒருவேளை அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரியல்மி X ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் ரியல்மி 3A ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் திங்கக்கிழமை அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ இந்த ரியல்மி 3A ஸ்மார்ட் ஃபோன்களை பற்றின லீக்ஸ் வந்திருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கீக் பெஞ்சில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதன்படி பார்க்கும்போது இது மீடியடெக் ஹீலியோ P60 சிப்செட்டோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இதில் வந்து 4GB ரேம் மற்றும் ஆண்ட்ராய்ட் 9.0 Pie வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயங்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆசஸ் ROG இருந்து ஜெபைரஸ், ஸ்ட்ரீக்ஸ் மற்றும் ஹீரோ அப்படிங்கிற சீரீஸ் லேப்டாப்ஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமான ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டதாக இருக்குது. இது எல்லாமே i7 ப்ராசஸர்லேருந்து பேசிக்காக ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ROG ஸ்ட்ரிக்ஸ் G அப்படிங்கிற லேப்டாப் வந்து 59,990 ஆரம்பித்து அப்படியே வந்து படிப்படியாக வந்து 299,990 அப்படிங்கிற ப்ரைஸ் வரையும் போகுது. ஒருவேளை இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்னாப்ட்ராகன்லேருந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்களுக்காக ஸ்னாப்ட்ராகன் 215 அப்படிங்கிற ஒரு புது சிப்செட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ 2015 வந்து ஸ்னாப்ட்ராகன் 212 அப்படிங்கிற சிப்செட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிப்செட் வந்து காட்டக்ஸ் A53 கோர்ஸில் ரன் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 212 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50% அதை விட வேகமாகவும் கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் அட்ரினோ 308 GPU இருக்குது. இது வந்து 28% நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 212 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரையும் இது வந்து 1.3 GHz ப்ராசராக இருக்குது. 64GB ஆர்கிடெக்சரில் இருக்குது. 20 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணுறாங்க. HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் DDR3 கிளாஸ் ரேம் வரையும் உங்களால் யூஸ் பண்ணிக்கிட முடியும். மற்றபடி வைஃபை மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டுவல் கேமரா சப்போர்ட்டாக இருக்குது. பேக் சைடில் சிங்கிள் கேமராவில் 13 MP வரையும் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. குயிக் சார்ஜ் 1.0 சப்போர்ட்டோட வருது. கமர்ஷியலாக 2019 லாஸ்ட்டுக்குள்ளே இந்த சிப்செட் வந்து ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹானர்லேருந்து Play 8 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5.71 inch HD+ ரெசல்யூஷனோட டிஸ்பிளேயாக இருக்குது. 294 PPI டென்சிட்டியோட வருது. ப்ராசர் பொறுத்தவரை மீடியடெக் ஹீலியோ A22 ப்ராசரில் பவர்யர் A300 GPU வருது. 2GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜோட வருது. 512 GB வரையும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 9.0 Pie பில்ட் பண்ணிக்காங்க. டுவல் சிம்மோட சப்போர்ட் இருக்குது. இது வந்து டெடிக்கேட் சிம்மாக வருது. பேக் சைடில் 13 MP கேமரா F1.8 aperture ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் 5 MP கேமரா வித் F2.2 aperture இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டுவல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் 3020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட விலையை பொறுத்தவரையும் இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இது 5,960 வருது. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு லான்ச் ஆகல. லான்ச் ஆச்சுன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் நியூஸில் சொல்கிறேன். ஒன் மோர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ப்ளூடூத் இயர்ஃபோன் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன் ஒரு டியூயல் டிரைவரோட வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனும் இல்லை கொடுத்துருக்காங்க. ஆனால் சைடில் உள்ள சவுண்ட் எதுவுமே தெரியாது. இது ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டிவிட்டியோட வருது. ஸோ நீங்கள் வயர்லெஸ்ஸாகவும் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்ஜ் இல்லாத நேரத்தில் நீங்கள் வயர் டேரெக்டாக USB Type-C கேபிளோடையும் நீங்கள் வந்து ஆடியோ லிசன் பண்ணிக்கிட முடியும். ஸோ 2-in-1 ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரையும் உங்களுக்கு வந்து இது வந்து தாக்கப்பிடிக்கும் சொல்கிறாங்க. இந்த பேட்டரி 3X ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட விலையை பொறுத்தவரையும் 14,999 சொல்லி அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ப்ரைம் டே சேல் அதாவது July 15 இந்த ஹெட்ஃபோனோட விலை 9,999 வந்து வரப்போகுது. ஹானர் 9X ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின போன டெக்கித்தப் நியூஸில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட புது டீசர்ஸ் வந்துருக்கு.
அந்த டீசர்ஸ் படி பார்க்கும்போது அது எதோட ஹிண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கும்போது கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 23rd சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ பண்ணுறேன். இதுவரையும் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு 7 nanometerல தயாரிக்கிற சிப்செட்டு தான் வந்து சேலுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாம்சங் நிறுவனம் 2020 வந்து 5 nanometer ப்ராசஸில் தயாரிக்கிற ப்ராசரை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 5 nm ப்ராசஸுங்கும் போது 5 LPE அதாவது லோ பவர் எனர்ஜியோட வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது காட்டக்ஸ் A53 மற்றும் 57 கோர்ஸோட வந்து இணைஞ்சி செயல்படும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபின்ஃபிட் ப்ராசஸ் கூட தான் டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ரன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 25% அதோட பவர் எஃபிஷியன்ஸாக இருக்கும் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 20% வந்து பவர் கன்சப்ஷன் குறையாக இருக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 10 மற்றும் நோட் 10 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்களோட லீக்ஸ் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேக் சைடில் நமக்கு ப்ளூ கிரேடியன்ட் டிசைனோடு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னொன்று ஃபுல் பிளாக்காக வருது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து பென் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் பென் வந்து பேக் சைடில் உள்ள ஃபோனோட கலருக்கு ஒத்து இருக்குது. சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ் மற்றும் நோட் 10 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஃப்ரண்ட் சைடில் வந்து பெரிய டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ் 10 ப்ளஸில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட டிவிஎஃப் கேமராவும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதுவே எஸ் 10 வந்து நார்மலான இதில் ட்ரிபிள் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் மட்டும் தான் இருக்குது தவிர டிவிஎஃப் கேமரா இல்லை. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் August 7th நடக்கிற ஈவெண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5G ஸ்மார்ட் ஃபோனும் இதோட சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 2000 euro வரையும் போகும் சொல்கிறாங்க. இந்திய மதிப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150000 அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்கில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓப்போலேருந்து K3 ஸ்மார்ட் ஃபோன் கூடிய வரையில் இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டோனடெக்கின் தமிழ்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் தெரிஞ்சிருக்கு. அதாவது July 19th அமேசான் வெப்சைட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேலுக்கு வரதா இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூகுள் மேப்ஸுக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் படி பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோர் டேப்பில் வந்து நிறைய புது விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் டேப்பில் வழியாக வழக்கமாக வந்து நமக்கு மெடிக்கல் ஷாப், ஹோட்டல், ஏடிஎம் மாதிரியான விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். இது இப்போ மிஷின் லேர்னிங்கில் செயல்படுற காரணத்தினால நீங்கள் வந்து உங்கள் டாப் ஏரியாவில் அந்த ஏரியாவில் என்ன டாப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு சஜஷன் மாதிரி முதலே காட்ட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த மாதிரியான பிளேசஸ் போய் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டிங்குமே அதில் இருக்குது. ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் வச்சு வருது. குறிப்பாக ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஹோட்டல் ஒரு சஜஷன் எடுத்துகிட்டு புது பிளேஸில் வந்து இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு வந்து கூடிய ஒரு இது கிடைக்கிறதா இருக்குது. எல்ஜியிலேருந்து A-Think அப்படிங்கிற டிவி சீரீஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடலில் இந்த டிவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து OLED மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் அலெக்ஷியா மூலமாக நீ வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நானோசெல் டிவி வாங்கினீங்கன்னா Airplay 2 ஹோம் கிட் மாதிரியான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் டிவி ஆப்பும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆப்போட கொடுக்காங்க. சிரி சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷனலாக ப்ரைம் வீடியோ, ஹாட் ஸ்டார், ஹீரோஸ் நவ், ஆல்ட் பாலாஜி, Z5, யூடியூப் மாதிரியான எல்லா விதமான ஆப்ஸ் வந்து இதை வச்சு யூஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த டிவியோட சைஸை பொறுத்தரையும் 32 ஆரம்பித்து அப்படி 77 inch வரையும் போகுது. விலையை பொறுத்தரையும் 24,990 ஆரம்பித்து 1,99,990 வரையும் போகுது. ஸோ இதில் வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லேருந்து 10% அல்லது 5% கிரெடிட் கார்டுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃப்ளிப்கார்ட் நிறுவனமும் வந்து அவங்க சொந்த கிரெடிட் கார்டு வந்து தயாரிக்க போகிறாங்க. ஆனால் ஆக்சிஸ் பேங்க் மாஸ்டர் கார்டு கூட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வச்சே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் வந்து பொருளை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இது லான்ச் ஆக இருக்குது. மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி லைனப்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த டிவி 3 segments வருது. அதாவது 32 inch, 40 மற்றும் 43 inch அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வருது. இது எல்லாமே 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டை வந்து வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வந்து டேரெக்டாக ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரோம் காஸ்ட்டோட சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்ட் டிவியோட ப்ரைஸை பொறுத்தவரையும் 32 inch டிவி வந்து நமக்கு 13,999 அப்படிங்கிற விலையிலேருந்து விற்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து மற்ற ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் மூலமாக கிடைக்குது. ஸோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவிடிஎம்லான்ட்டு இருந்தீங்கன்னா அதில் டாக்டர் மேரியோ அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கேம் வந்து July 10th லான்ச்சாக இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நாள் அட்வான்ஸாக July 9th லான்ச் ஆகிடுச்சு iOSக்கு. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் வந்து இப்போ இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி விளாட முடியும். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு கூடிய விரைவில் வரதா இருக்குது. ஸோ எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனாலும் கூடிய விரைவில் இது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் லான்ச் ஆகலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
ஷாமியோட 5th ஆனிவர்சரி சேல் வந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ புது புதுசாக ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் மீலேருந்து சூப்பர் பேஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20 மணி நேரம் வரையும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 40 mAh டிரைவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வரையும் உங்களுக்கு பேட்டரி வந்து தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீலேருந்து வாட்டர் டிடிஎஸ் டெஸ்டர் அப்படிங்கிற ஒரு டெஸ்டரையும் கொடுத்துருக்காங்க. வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இது உதவும். ஸோ இது தண்ணியில் முக்கினாலும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. IPX6 ரேட்டிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து இன்னும் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நெக் பேண்டாக ஒன்று வர இருக்குது. ஸோ இது வந்து 35 கிராம் வந்து வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 மணி நேரம் வரையும் ஒரு சிங்கிள் சார்ஜில் வந்து உங்களுக்கு பேக்கப் நிற்கும். இது போக நமக்கு வந்து அடிஷனலாக ஷாமிலேருந்து மீ எல்இடி லேம்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் 10 ஓஎஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாகின் பண்ணும்போது பொதுவாக பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நம்ம உள்ளே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து மாற்றுறாங்க. அதாவது இதுவரையும் பாஸ்வேர்டே இல்லாத ஒரு லாகின் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக், அது மட்டும் இல்லாமல் பின், செக்யூரிட்டி கீ உள்ளேடி இது வந்து அன்லாக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலனா இதே மாதிரி 4 ஃபீச்சர் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு சைனிங் ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா அதில் வந்து பாஸ்வேர்ட்லெஸ் சைனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டான விண்டோஸோட பில்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆப்புக்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் அப்டேட் உங்களுக்கு கிடச்சிருக்குது. இதுவரையும் ஏதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் ட்ரான்ஸ்லேட் ஆகும். இப்போ வந்து டேரெக்டாக அந்த போர்டை பார்த்து காட்டினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரியான AI ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் சப்போர்ட் ஆகுது. இது போக வந்து அரபிக், மலை, தாய், வியட்நாமிஸ் மாதிரியான மற்ற லாங்குவேஜஸ்லையும் 60 லாங்குவேஜஸில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு இப்போதைக்கு வரல. ஸோ மற்றபடி இதில் வந்து 55%லேருந்து 85% வரையும் எரர் வந்து நீக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஆகும்போது ரொம்ப கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஹுவாவே மற்றும் ஹானர் ஃபோன்ஸ் வந்து EMUI அப்படிங்கிற கஸ்டம் இன்டர்ஃபேஸில் தான் ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் வந்து ரன்னாகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது அவங்க வந்து வர்ற August 9th வந்து லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீனான EMUI 10 பற்றி வந்து கான்ஃபரன்ஸில் சொல்ல போகிறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GPU டர்போ 4.0 அப்படிங்கிற புது டெக்னாலஜி அப்டேட்டையும் கொண்டு வர போகிற சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கேமிஸ் வந்து முந்தைய காட்டிலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ நமக்கு August 9th வந்து ஆண்ட்ராய்ட் அப்டேட்டோட இது வருதா இல்லை ஹோம் அண்ட் ஓஎஸோட சேர்த்து வருதா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஹோம் பேங்காக ஆண்ட்ராய்டா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்கின் தமிழ் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக வந்து புது புது நியூஸ்கள், புது புது அப்டேட்ஸ் வர இருக்குது. நான் அருண், டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.